ரீசெண்டா ஒரு சூப்பர் ஸ்டார் உருவாயிருக்காங்க, அது யார் தெரியுமா? ரீசெண்டா ஒரு சூப்பர் ஸ்டார் இல்ல, பல வருஷமா நீதிமன்றத்துல போராடி கிடைக்காதத, பல அமைப்புகள் செய்து கிடைக்காதத, பல கட்சிகள் போராடி கிடைக்காதத, தமிழ்நாட்டில் உள்ள 10 லட்சம் மாணவர்கள் மட்டும் போராடி ஜல்லிக்கட்ட மறுபடி கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் உண்மையான அந்த டைம்ல சூப்பர் ஸ்டார்ஸாக இருந்தாங்க. ஸோ இந்த படமும் முழுக்க முழுக்க ஸ்டூடெண்ட்ஸை பற்றின படமாக இருக்கிறதுனால என்னுடைய ஆடியன்ஸ் அத்தனை பேரும் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து அமர்ந்திருக்கின்ற அனைத்து சூப்பர் ஸ்டார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். விழாவுக்கு செருப்பு சேர்த்து கொண்டிருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எளிமின் யூனிட்டை சேர்ந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக நான் 4 பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு. முக்கியமாக நான் 4 பேருக்கு நன்றி சொன்ன, நிறைய பேச முடியாது, பட் இந்த 4 பேருக்கு மட்டும் நன்றி சொல்லிட்டு கிளம்புறேன். 1, தன்னம்பிக்கையினால் உயர்ந்து நிற்கின்ற தனுஷ். 2, அவர் வந்து இந்த படத்தில் ஒரு சிச்சுவேஷனை கேட்ட உடனே தனுஷ் வந்து எனக்கு அந்த பாடலை பாடி கொடுத்தாரு. ஸோ முதல் நன்றி அவருக்கு போகுது. 2, ஒரு பாடல் மூலமாக தமிழ்நாட்டை உலகத்தில் உள்ள அத்தனை பகுதியில் உள்ள மக்களையும் திரும்பி பார்க்க வைத்த அனிருத் அவர்களை, அனிருத்துக்கு 2 நன்றி. ஏன்னா அனிருத் தான் வந்து இந்த இந்த சாங்கை நான் எழுத சொன்னார் ப்ரொடியூசர். நான் எழுதினேன், அது எழுதின சாங்கை படித்து பார்த்துட்டு உடனே எப்போ ரெக்கார்டிங் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு உடனே எனக்கு பாடி கொடுத்த அனிருத்துக்கு இந்த நேரத்தில் உங்களது பலத்த கரகோஷத்தோடு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுட்டு வருகிறேன். 3, யார் தெரியுமா? ஒரு இசையமைப்பாளர் வந்து இந்த படத்தில் பாடியிருக்காரு, இன்னொரு ஹீரோ வந்து இந்த படத்தில் பாடியிருக்காரு. ஆனால் இந்த படத்திற்கு சம்பந்தமே இல்லாமல் 2 பேர் வந்தாங்க இந்த மேடைக்கு. அவங்களும் இசையமைப்பாளர்கள் தான். அவங்களுக்கு எவ்வளோ உயர்ந்த இதயம் இருந்தால் அவங்க இதுக்கு கைத்தட்டலைன்னா எதுக்கு கைத்தட போகிறீங்க? நீங்கள் வீட்டுக்கு போய் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ சொல்கிறேன் உடனே, இப்போ இதுக்கு வந்து இமான் இதை இந்த இசைத்தட்டை வெளியிட போகிறாரு. அது வந்து ஹிப்ஹாப் ஆதி ஹிப்ஹாப் தமிழாக வந்து இதை வாங்க போகிறாரு. ஸோ இது இந்த 2க்கு ஒத்துக்கிட்டு வந்த இந்த 2 இசையமைப்பாளர்களுக்கும் உங்களது பலத்த கரகோஷத்தோடு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு விரும்புகிறேன். அவங்க வேணால் சொல்லலாம் நீங்கள் கூப்பிட்டா நாங்கள் வந்துடுவோன்னு, பட் அவங்கெல்லாம் உழைத்து உழைத்து வாழ்க்கையின் உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கின்ற ரேஸில் இருக்காங்க. இன்றைக்கி வந்து இமான்னு சொன்னோன்னு இவ்வளவு கைத்தட்டினீங்களே, இந்த கைத்தட்டலுக்கு நான் பொறுப்பு இல்லை, அவருடைய கடுமையான உழைப்பு. அதே போல் குறுகிய காலத்தில் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே ஏகப்பட்ட இளைஞர்களின் மனசை இடம் பிடித்த ஹிப்ஹாப் ஆதி அவர் உயர்ந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய உழைப்பு மட்டுமில்ல, அவருடைய ஆட்டிடியூடு. அந்த 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 வளர வளர பணிவு வரணும், பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழான்னு எம்ஜிஆர் பாடினார். அந்த குணத்தை கொண்டிருக்கிறார் நம்முடைய ஹிப்ஹாப் தமிழ ஆதி. ஸோ அவருக்கு நம்முடைய நன்றியை கைத்தட்டல் மூலமாக தெரிவிப்போம். 4 பேரை சொல்லிட்டேன். ஆனால் இந்த படத்துக்கு முதன் முதல்ல ஒரு இசையமைப்பாளர், ஒரு புது பையனை ப்ரொடியூசர் அறிமுகப்படுத்துகிறாரு. இந்த முதல் படத்துலேயே அத்தனை சாங்கும், நான் 4 சாங் கேட்டீங்க, 4 சாங்கே நீங்கள் பயங்கரமாக கைத்தட்டி ஒன்ஸ் மோர்லாம் கத்துனீங்க. அந்த அளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு கணேஷ் அதுக்கு போட்டு கொடுத்துருக்காரு. அந்த பையனுக்கு யார் ஆசீர்வாதம், அவங்க அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் ஃபஸ்ட்டு, கடவுளின் ஆசீர்வாதம், தயாரிப்பாளரின் ஆசீர்வாதம், இது எல்லாவற்றுக்கு மேலாக ரசிக பெருமக்கள், ஊடக பெருமக்கள், உங்கள் ஆசீர்வாதம் தான் ரொம்ப முக்கியம். உங்களுடைய கைத்தட்டல் மூலமாக அவருக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுங்கள்.